வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழகமே ஆசைப்பட்ட ஒரு தரமான ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பில் மொத்தம் 83 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதின்னு எடுத்துட்டிங்கன்னா 12 வகுப்பு அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தா போதும், இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு இன்னும் விண்ணப்பிக்க குறைந்த நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அடுத்த மாதம் 6 வரையும் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான பணியிடங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்ளேஸிங் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1x1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா நெய்வேலி லிட்டின் கார்பரேஷன் லிமிடெட், NLC அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 83 லேப் டெக்னீஷியனுக்கான போஸ்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா +2 அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு மேலே வேறு எதுவும் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி 24/10/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த மாதம் 6/11/2024 வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான வேகன்சி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் இதுக்கு ஒரு 4 வேகன்சியும், ஃபிட்டருக்கு ஒரு 125, டியூனருக்கு ஒரு 50, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு ஒரு 122, எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு 172, ஒயர்மேனுக்கு ஒரு 124, மெக்கானிக் டீசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு ஒரு 5, கார்பெண்டருக்கு ஒரு 5, பிளம்மருக்கு ஒரு 5, ஸ்டெனோகிராஃபருக்கு ஒரு 20, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் அண்டு ப்ராசஸிங் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 122 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், பயாலஜி சயின்ஸ் குரூப் எடுத்து முடிச்சிருந்தால இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இது போக மீதி இருக்க எல்லா குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் எடுத்திங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான சேலரி டீட்டெயில்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு 8700 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க ஐடிஐ ஜாப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10000 பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி 12 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு என்ன சேலரியோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அலோன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டேரக்ட் இன்டர்வியூ இருக்கும். இந்த ரெண்டு மூலியமாக மட்டும்தான் கேண்டிடேட் இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ப்ரோ இதுக்கு நாங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அஃபிஷியல் வெப்சைட் www.nlclindia.in போனீங்கன்னா கெரியர்னு ஒரு பேஜ் இருக்கும், அதில் போனீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் அப்ரண்டிஷிப் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதில் போய் உங்களோட பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட SSLC அல்லது 10th மார்க் ஷீட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் +2 மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஐடிஐ ட்ரேட் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அதுக்கான ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட TC, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் EWS கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதா அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டு, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கூட சர்டிஃபிகேட்டு, நீங்கள் PW கேண்டிடேட் இருந்தால் அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அங்கே நெய்வேலிக்குள்ள ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை 13/11/2024 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட் இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ளிகேஷன் கவரில் வச்சு உங்களோட அட்ரஸ் எழுதி அவங்க 2 அட்ரஸும் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் இதை இப்போ டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.